அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இது ஒரு சிறுவர்களுக்கான கதை அதில் என்னென்னா ஒரு நரி அந்த நரியை துரத்தி கொண்டு வேட்டைக்காரர் வருவார்கள் அந்த வேட்டைக்காரங்களை தப்பிக்கிறதுக்காக நரி பயந்து வேகம் ஓடும் பொழுது வழியில் ஒரு விறகு வட்டி அந்த நரி பார்க்கும் விறகு வட்டியிடம் கேட்கும் அந்த நரி என்னை காப்பாற்று என்னை வேடுவர்கள் துரத்திட்டு வராங்க நான் மறைவில் ஒதுக்கிக்கணும் என்னை காப்பாற்றி கொடு என்னை கேட்கணும் சரி என் குடிசை இருக்கு போய் வாங்க என்று அந்த விறகு வட்டி தன்னுடைய குடிசையை காட்டுவான் இந்த நரி அந்த குடிசைக்குள்ளே ஒதுங்கி கொண்டிருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வேடுவர்கள் வருவார்கள் வந்த உடனே விறகு வட்டின்னு கேட்பாங்க இந்த பக்கம் நரி போச்சா பார்த்தியான்னு கேட்பாங்க இல்லையா நான் பார்க்கலே என்று சொன்னாலும் கூட சைகையால் கையால் அந்த விறகு வட்டி தன் குடிசையை காட்டுவான் இதை புரிந்து கொண்டு அந்த வேடுவர்கள் அந்த குடிசையை நோக்கி வேகமாக உள்ளே போவார்கள் நுழைந்து பார்த்தால் அங்கே நரி இருக்காது நரி இல்லை என்றதும் ஆத்திரத்தில் திரும்பி வந்து அந்த விறகு வெட்டியை நையை புடைத்து விடுவார்கள் என்னை பொய் சொல்லி ஏமாத்துறியா நாங்கள் நரி பிடிக்க வந்தால் விளையாடுறேன் எங்கிட்ட பொழுதுபோக அவனுக்கு சொல்லி அடியேட அடித்து உடம்புல வீங்கி போயிடும் அப்படியே அடித்து போயிடுவாங்க அவங்க ஆத்திரத்தில் கொஞ்சம் நேரம் நரி வருவாங்க என்னை காட்டி கொடுத்துட்டு பத்தியா உன்னை நம்பி வந்தேனே சொல்லாதான்னு சொன்னேனே இங்கே இல்லைன்னு சொல்லிவிட்டு நீ வந்து இருக்கிறத கை காட்டினே கவனிச்சிட்டேன் அதனால தான் நான் குடிசையை விட்டு நகர்ந்து வெளியில் போயிட்டேன் ஆகவே வீடுவர்கள் வந்தபோது அங்கே நான் இல்லை வேறு இடத்துக்கு மறைவாயிருந்தேன் அங்கேயும் உன்னை பார்த்தேன் அவங்க நல்ல அடித்தாங்க ஒன்ன நீ என்னை கேடு செய்ய நினைச்ச அந்த கேடு உனக்கே வந்துடுச்சு பத்தியா என்று அது நிறைய சொல்லிவிட்டு போகுமா அதாவது கெடுவான் கேடு நினைப்பான் என்று நாம் பழமொழி கேட்டிருக்கோம் இதைத்தான் வள்ளுவர் அழகாக இந்த குரலை விளக்கமாக சொல்றாரு அது என்ன நம்ம பார்க்கலாம் மறந்தும் பிறந்தேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு என்று தீவினைச்சத்திலே இருநூத்தி நான்காவது குள்ளிலே சொல்லுகின்றார் மறந்தும் பிறன் கேடு சூழற்க என்றால் தவறி கூட மறந்து போய் கூட மற்றவங்களுக்கு தீமை செய்ய நினைக்காதே சூழின் அப்படி நினைத்தால் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு அப்படி செய்ய நினைத்தால் எவன் தவறு செய்கின்றோ தீமை செய்கின்றானோ அவனை அறமே தண்டித்து விடும் என்று சொல்லுகின்றார் இந்த தான் ஆச்சு நன்மை செய்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அந்த விறகு வட்டி தீமை செய்வான் ஆகவே அவனுக்கு பதிலாக உடனடியாக அடி விழுந்து உடம்பிலே காயம் ஏற்படும் என்று சொல்லுகின்றார் அதாவது உள்ளத்தால் நாம் தீமையை நினைத்தாலே நமக்கு தீமை வரும் என்று சொல்லுகின்றார் ஏன்னா இந்த உலகம் என்பது ஒரு இயற்கை விதிப்படி ஒரு சமாள விலையை சென்று கொண்டிருக்கின்றது எதை நாம் செய்கின்றோமோ அதற்கு நிச்சயம் நமக்கு கிடைக்கும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் இது வந்து உலக விதி மாற்றவே முடியாது அப்போ தீமை செய்ய நான் நினைக்கின்ற பொழுது ஒருவருக்கு நாம் தீமை செய்தால் நம் உள்ளத்தில் இந்த தீமை ஒட்டி கொண்டு விடும் அப்போ இதெல்லாம் உலகத்து தீமையாக இருக்கின்றோ அது நம் மனம் ஈர்க்க ஆரம்பித்து விடும் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லுவார்கள் சைக்காலஜியில் உள்ளத்தினுடைய செயல்பாடு உள்ளம் எப்படி சிந்திக்கின்றதோ அந்த சிந்தனைக்கேற்ற சூழலை தன்பால் ஈர்த்து கொண்டே இருக்குமா அப்போ தீ தீமை நினைத்துக்கொண்டே இருந்தால் பிறருக்கு நாம் தீமை செய்ய வேண்டும் தீமை செய்யும் நினைத்து கொண்டே இருந்தால் தீமை திட்டம் கொண்டே இருந்தால் இயல்பாகவே நம்முடைய எண்ண அதிர்வுகள் எல்லாம் தீமைக்கு இயல்பாக இருக்கின்ற பொழுது நம்மை சுற்றி தீமை சூழ்ந்து கொள்ளும் திடீர்னு துன்பங்கள் வரும் எதிர்பாரா வைத்திய செலவு வரும் அல்லது வேறு தூர்மரணம் ஏற்படலாம் அல்லது இழப்பு ஏற்படலாம் மன நிம்மதி போகும் தேவையில்லாமல் குடும்பத்திலே ஒரு செலவு வரும் வீடு பராமரிப்பு செலவு வரும் இப்படி எத்தனையோ சொல்லலாம் வாகனம் பழுதாகும் இப்படி எத்தனையோ நடக்கும் ஆகவே எண்ணத்தை நாம் பக்குவப்படுத்தி நமக்கு தீமை செய்தவர்கள் கூட வாழ்த்தி அவர்கள் செய்து தீமைக்கு தண்டனை அவர்கள் அனுபவிக்கப் போகின்றார்கள் நான் அவருக்கு தீமை செய்ய மாட்டேன் பழிவாங்க மாட்டேன் என இறைவிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு நாம் ஒதுங்கி நின்றால் மெல்ல மெல்ல நம் வாழ்க்கை பக்குவமுடையும் சீரடையும் சிறப்பாக இருக்கும் தீமை செய்தவனுக்கு தர்மமே கர்மாவே தண்டனை கொடுத்துவிடும் என்பதை எண்ணத்தில் வைத்துக்கொண்டால் நாம் நேர்மையாக வாழ்வோம் நிம்மதியாக வாழ்வோம் அருமையாக வாழ்வோம் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் அந்த வகையிலே யாருக்கும் தீமை நினைக்காமல் நன்மையே நினைத்து நல்லதொரு வாழ்க்கை வாழ்வோம் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜாயஹிந்த்